ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆடி கிருத்தகையோட விரத முறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட வயல்நாடு சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மாதமும் வர கிருத்திகை விட பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வர கிருத்திகை மட்டும் ஏன் இவ்வளோ விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட என்ன வேண்டுமோ நம்மளோட வேண்டுதலுக்கு அவர் வந்து வரம் கொடுப்பாருன்றது தான் ரொம்ப ரொம்ப ஐதீகமான உண்மை. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தை வரத்துக்காக வந்து விரதம் இருந்து இந்த ஆடி நாளில் வந்து ஆடி கிருத்திகை என்று பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டியும், அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டில் இருக்க பிரச்சனைகள் தீரவும், நம்மளுடைய கடன் சுமை தீரவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆடி கிருத்திகை நாளன்று நம்ம வந்து முருகனை நினச்சி நம்ம வேண்டிட்டு நம்ம வந்து விரதம் இருந்தோன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும்ன்றது தான் உண்மை. இந்த ஆடி கிருத்திகை என்று பார்த்தீங்கன்னா, நம்ம விரதம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அறிவு செல்வம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல அழகான குழந்தை வரமும் அருள்வார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து அருள்வார். ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றியதற்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாச்சும் வேண்டுதல் வந்து கடவுள்கிட்ட வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை நாளன்று பார்த்திங்கன்னா அவங்க வந்து விசேஷமாக வந்து கொண்டாடுவாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றினா அவங்க வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவடி சுமப்பது இல்லை வேறு ஏதாச்சும் வேண்டுதல்களை வச்சு அவங்களுடைய நேர்த்தி கடனை வந்து செலுத்திடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கொண்டாடுறாங்க. குறிப்பாக இந்த ஆடி கிருத்திகை நாள் என்று பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகரே வந்து குழந்தையை பிறப்பாருன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்கவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடி கிருத்திகை நாள் என்று பார்த்தீங்கன்னா விரதம் இருந்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளுக்கும் சீக்கிரமாக திருமணம் ஆகுன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐதீகமாக வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை நாளன்று விரதம் இருப்பவர்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே, அவங்களுடைய நினைச்சது எல்லாமே, நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குன்றது தான் இதில் விஷயமே. நினைத்த காரியம் வந்து நிறைவேறதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வர கிருத்திகை நாளன்று பார்த்திங்கன்னா விரதம் இருந்து அடுத்து ஒவ்வொரு மாதமும் வர கிருத்திகை அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் விரதம் இருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வந்து அவங்களுடைய விரதத்தை முடிச்சுப்பாங்க. இது சரியாக பார்த்திங்கன்னா 6 மாத காலம்ன்றது வரும். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக 6 நாள்ன்ற கணக்கில் வந்து வந்துடும். தை மாதத்தில் வர கிருத்திகை நாளன்று பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விரதத்தை வந்து முடிச்சுருவாங்க. இந்த மாதிரி அவங்க விரதம் இருந்து அந்த கரெக்டாக ஆடி மாதம் துவங்கி தை மாதம் முடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரம்பரைக்கே நன்மைகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த நாளில் வந்து யாருக்கெல்லாம் தானம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து அந்த தானத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுன்றதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஐதீகமாக இருந்துட்டுருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே கொண்டாடுறாங்க. ஓகே, இப்போ ஆடி கிருத்திகை விரதம் வந்து எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லிடுறேன். காலையில் எழுந்தது நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு முருகர் படத்துக்கு வந்து நீங்கள் பூக்கள்லாம் வந்து அலங்கரிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அவர் முன்னாடி வந்து விளக்கேற்றி வச்சுருங்க. விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க. விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு இல்லாத உணவுகள் வந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். உப்பு இல்லாமல் ஏன்னா அன்றைக்கி முழுவதும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கக்கூடாது. அப்படிலாம் முழுசாக நீங்கள் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே வந்து சேரும். இந்த 3 முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சப்போஸ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உப்பு வந்து உங்களுடைய உணவில் சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகர்கிட்ட வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அதனுடைய வரத்தையும் வந்து முருகர் கண்டிப்பாக அருள்வார். முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கள் குழந்தை வரம் வர்றதுக்கும் எப்படி சஷ்டி விரதம் எப்படி ரொம்ப வந்து குழந்தை வரத்துக்கு ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகையும் பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் வந்து நீங்கள் விரதம் இருந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வரமும் வந்து முருகரே உங்களுக்கு வந்து அருள்வார். ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோவில் போயிட்டு முருகர்கிட்ட வந்து வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உணவு யாருக்குன்னா வந்து தானம் கொடுத்துருங்க. தானம் கொடுத்துட்டு அன்றைய விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு மறுபடியும் வந்து யாருக்குனாச்சும் தானம் கொடுத்துட்டு வந்து இந்த விரதத்தை முடிப்பாங்க. ஆனால் பெண்களால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்த நாள் வரைக்கும் சில பேரால் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு யாருக்காச்சும் ஏதாச்சும் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த ஆடி விரதத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வயல்நாடு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.